ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். எப்போதும் போல தமிழ்நாட்டில் நடந்த இரண்டு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவங்களை தாங்க பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ங்க. திருப்பூர் பக்கத்தில் அல்லது அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் ஏதாவது அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதற்காக முதல் சம்பவமாக 2010 திருப்பூரில் நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்தை முதலாவதாக பார்க்க போகிறோங்க. இரண்டாவது சம்பவம் திருவாரூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்தை இரண்டாவதாக பார்க்க போகிறோங்க. எப்போதும் போல நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக இன்றைய காணொலியும் இருக்க போகுதுங்க. நீங்கள் நம்ம சேனலினுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய திகில் சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியுங்க. திருப்பூருக்கு பக்கத்துலேயே நியூ திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. திருப்பூர், நியூ திருப்பூர் எல்லாம் பக்கம் பக்கம் தாங்க. அந்த இடத்துல 2010 நடந்த ஒரு திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சத்யன் அப்படிங்கிற நபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. 2010 அவருடைய நண்பரான ராகவன் அப்படிங்கிற அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு திகில் சம்பவங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா 2010 இந்த ராகவன் மற்றும் அவங்களுடைய மனைவி ரெண்டு பேருமே அந்த நியூ திருப்பூர் அப்படிங்கிற அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க தங்கியிருந்த வாடகை வீட்டில் தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே வேறு ஏதாவது வாடகைக்கு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருக்காங்க. அப்படி தேடி இருக்கும்போது ஒரு நாள் பகலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 அவரும் அவருடைய மனைவியும், அதாவது ராகவனும் அவருடைய மனைவியும், வீடு தேடி அந்த சுற்றுவட்டார பகுதியில் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு காம்பவுண்ட் வீடு மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டினுடைய கேட்டில் இருக்கக்கூடிய கதவுல வந்து பார்த்தீங்கன்னா டூலெட் போர்டு போட்டிருக்குங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூலெட் போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்ட் சுவரை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே யாராவது குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டில் மொத்தம் எத்தனை வீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா லைன் வீடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியும் இல்லையா, ஒரு வீடு அதற்கடுத்து வீடு அதற்கடுத்து வீடு, மொத்தம் 4 அந்த மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிற்கான பாத்ரூம் வசதிகளோடு அந்த வீடு இருக்குங்க. அப்படி விசாரிக்கும்போது கேட்லேருந்து முதல் 3 வந்து பார்த்திங்கன்னா பூட்டி தாங்க இருக்குது. 4வது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி, நல்ல சிகப்பாக ஒரு அழகான பெண்மணி வாசப்படியில் உட்காந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே ராகவனும் அவங்களுடைய மனைவியும் பக்கத்தில் அந்த பொண்ணுகிட்ட போகிறாங்க. அப்படி நெருங்க நெருங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களை பார்த்த உடனே வாசப்படியிலிருந்து டக்குன்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. என்னடா நம்மளை பார்த்த உடனே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த கேட்டில், அதாவது அந்த காம்பவுண்ட் கேட்டில் டூலெட் போர்டில் வந்து ஒரு செல் நம்பர் எப்போதுமே இருக்கும் இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனரினுடைய செல் நம்பர். அந்த செல் நம்பருக்கு ராகவன் வந்து கால் பண்ணுறாருங்க. கால் பண்ண உடனே ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறாருங்க. அவர் வேறு ஒரு பிளேஸில் இருக்கார். அட்டன் பண்ண உடனே இந்த காம்பவுண்டில் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. உடனே ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, காலையில் பேசிக்கலாம்ப்பா, நீங்கள் ஒரு 9 அந்த வீட்டுக்கு இப்போ இருக்க அந்த இடத்துக்கு வந்துடுங்க, நானும் வந்துடுறேன், பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அதற்கு பின்பு ராகவனும் அவங்களுடைய மனைவியும் சரி ஒரு வழியாக வீடு கிடச்சிருச்சு, காலையில் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 9 ராகவன் மற்றும் அவங்களுடைய மனைவி அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு முன்னாடியே தன்னுடைய 2-வீலரோடு ஹவுஸ் ஓனர் நின்றுருக்காருங்க. அதற்கு பின்பு ரெண்டு தரப்பும் பேசி முடித்து ஒரு வழியாக ஹவுஸ் ஓனர் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாருங்க. அடுத்த நாளே அந்த வீட்டுக்கு பொருட்கள்லாம் எடுத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் அவங்களுடைய மனைவியும் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு ராகவனும் அவங்களுடைய மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 4 வீட்டில் கேட்டுக்குள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு லைன் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, முதல் வீடு, 4 முதல் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதே அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி எல்லாம் இறச்சி கிளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அன்றைய இரவே பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு கரெக்டாக தோராயமாக ஒரு 8 பகல் முழுவதும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குட்டியான ஒரு மினி லாரி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வாகனத்தில் தன்னுடைய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காம்பவுண்டில் வந்து வண்டி நிற்குதுங்க பொருட்களெல்லாம் இறக்குவதற்காக. அப்படி இறக்கிட்டு இருக்கும்போது இந்த காம்பவுண்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்டுகளுக்கெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா முறைச்சி பார்த்து உத்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ராகவனும் அவங்களுடைய மனைவியும் நம்ம புதுசாக வந்து இறங்கியிருக்கனால நம்மளை இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிக்கிட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க.
அன்றைய இரவு ஓரளவுக்கு அந்த காம்பவுண்டினுடைய முதல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்த காரணத்தினால கணவன் மனைவி ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நான்கு வீடுகள், அதாவது இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய மொத்த நான்கு வீடுகளில் நம்ம அப்புறம் கடைசியாக நேற்று வந்து பார்க்கும்போது ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வாசப்படியில் உட்காந்துருச்சு இல்லையா, அந்த கடைசி வீடு நான்காவது வீட்டில் இந்த ரெண்டு குடும்பம் தான். ஸோ நடுவில் ரெண்டு வீடுகள் வந்து சும்மா தான் இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் இது வசதி தான், அமைதியாக இருக்கும் காம்பவுண்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கும்போது ராகவனுடைய மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா, நேற்று நம்ம வாடகைக்காக வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது அந்த பொண்ணு, நான்காவது வீட்டில் இருந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காணமே வீடு பூட்டியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை நைட்டு வேலைக்கான பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காம தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இரவு தோராயமாக ஒரு 1:30 இருக்குங்க, ராகவனுடைய மனைவிக்கு யூரின் வந்திருக்குங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கதவை திறந்து, பாத்ரூம் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது, ஸோ கதவை திறந்து வெளியே யூரின் பாஸ் பண்ணுவதற்காக வெளியே போகிறாங்க. யூரின் பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா, முந்தைய நாள் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பற்றி விசாரிக்கலான்னு வரும்போது நான்காவது வீட்டினுடைய வாசப்படியில் உட்காந்துருச்சு இல்லையா, அதே இடத்துல இந்த பொண்ணு இப்படி உட்காந்துருக்குங்க, உட்காந்துக்கிட்டு ஓ ஓன்னு அழுதுட்டுருக்கு. ஸோ இந்த ராகவனுடைய மனைவி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட, நேற்று வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போன உடனே கதவை பூட்டிக்கிட்டாங்களே, இன்றைக்கி போனால் பேசுவாங்களா அல்லது வேறு ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே தன்னுடைய கணவனான ராகவனை எழுப்பி, ஏங்க அந்த நான்காவது வீட்டில் அந்த பொண்ணு வந்துருச்சாட்டுருக்குங்க, வாசப்படியில் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவனுடைய மனைவி சொல்லுதுங்க. அதை கேட்ட உடனே ராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், நேற்று நம்ம போய் பேசலான்னு முயற்சி செய்யும் போதே கதவை சாத்திட்டு அந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு, ஸோ கம்மனை தூங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க. அதற்கு பின்பு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நேரத்திலேயே ஒரு 5:30-6 எந்திரிச்சிட்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 20 பொருட்கள்லாம் கொண்டு வந்தாங்க காலையில் பால் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. பாலை காய்ச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராகவனுடைய மனைவி அந்த காம்பவுண்டில் லாஸ்ட் வீட்டில் மட்டும்தான் அந்த குடும்பம் இருக்குது, அதாவது இந்த அழுதுட்டு இருந்துச்சு இல்லையா நைட்டு, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு காஃபியை கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு அந்த நான்காவது வீட்டுக்கு போய் ராகவனுடைய மனைவி தட்டோட காஃபியோடு போகிறாங்க. போய் பார்க்கும்போது கரெக்டாக மணி தோராயமாக காலை ஒரு 6:00-6:30 இருக்குங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய கதவு பூட்டப்பட்டு தாங்க இருக்குது. மறுபடியும் இவங்க திரும்பி வந்துட்டாங்க, வந்து கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏங்க நைட்டு அந்த பொண்ணை பார்த்தேன், இப்போ காலையில் பார்த்தா அந்த பொண்ணை காணுங்க, வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு ராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏய் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் எப்போது ஷிஃப்ட் ஒர்க்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் எல்லாம் தெரியவே தெரியாது, ஸோ அந்த காரணத்தினால அந்த பொண்ணும் அவங்களுடைய வீட்டுக்காரரும் ஷிஃப்ட் ஒர்க்காக போயிருப்பாங்க, அந்த காரணத்தினால கதவு பூட்டியிருக்கும், சாயந்தரங்கானா வந்தால் இன்ட்ரோ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல், இன்னும் வீட்டில் பொருட்கள்லாம் அடுக்கி வைக்க வேண்டியது இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ வீட்டிலிருந்து வேலையை பாரு, நான் போய் கம்பெனிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லியிருக்காருங்க. அவங்களுடைய மனைவியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா லீவு போட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ராகவனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தோராயமாக மாலை ஒரு 6:00 இருக்குங்க, அதாவது முந்தைய நாள் தான் வாடகைக்கே வர்றாங்க, அடுத்த நாள் மாலை ஒரு 6:00 இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா துணி துவைப்பதற்காக ஒரு கல் போட்டிருக்காங்க, அந்த கல் மேலே ஏறி உட்காந்து வீதியவே வெறிச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த பகுதியில் யாருமே இவங்களுக்கு அறிமுகம் கிடையாது இல்லையா. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பக்கத்தில் ஒரு 50 தூரத்தில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி இந்த ராகவனுடைய மனைவிகிட்ட பேச முற்படுவதற்காக பக்கத்தில் நெருங்கி வர்றாங்க. பக்கத்தில் வந்த உடனே ராகவனுடைய மனைவிகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ராகவனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 3-4 வீதிகளுக்கு தள்ளி இருந்தோம்மா, அங்கே தண்ணி பஞ்சம் அதிகமாக இருந்தனால இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போது அந்த பக்கத்து காம்பவுண்ட்லேருந்து வந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராகவனுடைய மனைவிகிட்ட நீங்கள் 4 வீட்டில் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க, பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போது தான் ராகவனுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 வீட்டில் நாங்கள் மட்டும் இல்லாமா, கடைசி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க அடிக்கடி வேலைக்கு போயிடுறாங்க, முத நாள் நாங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகைக்கு தேடி வரும்போது அந்த பொண்ணை பார்த்தேன், அப்புறம் நேற்று பாத்ரூம் போயிட்டு வரும்போது கூட அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு, ஏதோ குடும்ப பிரச்சனையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த பக்கத்து காம்பவுண்ட்லேருந்து அந்த பெண்மணிக்கு டக்குன்னு ஷாக்கான மாதிரி அதிர்ச்சியில் நின்றுட்டாங்க. அதற்கு பின்பு ராகவனுடைய மனைவிகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னம்மா சொல்கிறீங்க, இந்த காம்பவுண்டில் மொத்தம் 4 வீடு, இந்த 4 வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாரும் இல்லை, நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 6 இந்த காம்பவுண்டில் வந்து வாடகைக்கு ஆள் இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லியிருக்குங்க. அப்போது ராகவனுடைய மனைவி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்குங்க, இல்லைங்கம்மா அந்த கடைசி வீட்டில் ஒரு செவப்பாக ஒரு பொண்ணு இருந்துக்கு இருக்குமா, பார்த்தா ஹிந்திக்கார பொண்ணு மாதிரி இருக்குது, அதாவது நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அப்போது தான் அந்த வயதான பெண்மணிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த காம்பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வீட்லேயுமே கிட்டத்தட்ட 6 மாதமாக யாருமே வரலமா, பூட்டியே தான் கிடந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 4வது வீடுன்னு ஒன்று சொல்கிறீங்களே அந்த பொண்ணை பார்த்தோம்னே, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு இருந்தாங்கம்மா, சின்ன வயசு தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கன்சீவாக வேறு இருந்துச்சு. போன தீபாவளிக்கு, அதாவது அவர் இந்த சம்பவம் நடந்த முந்தைய தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய வீட்டுக்காரர் பீகார், அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். இவங்க லவ் பண்ண காரணத்தினால இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இந்த பீகாரில் இந்த பொண்ணை லவ் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரியலையிட்டிருக்கு. ஸோ நான் 4 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீகார் பையன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிருக்காங்க. போயிட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் காலகட்டமாகுது. இந்த நார்த் இந்தியன் பொண்ணினுடைய கணவர் திரும்பி வரவே இல்லைங்க. அந்த காரணத்தினால இந்த பொண்ணு டெய்லி ஃபோன் பண்ணுதுங்க, ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை அந்த பையன். ஒரு நாள் ஃபோன் அட்டன் பண்ணும்போது எதிர்த்தரப்புலேருந்து ஒரு பெண்மணி ஃபோன் எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் விசாரிக்குது, அந்த பொண்ணும் விசாரிக்குது. விசாரிக்கும்போது நான் அவருடைய ஹஸ்பண்ட் பார்க்க வரேன்னு சொன்னார், ஒரு 2 வாரமாச்சு நான் இங்கேயே இருக்கேன், கன்சீவாக வேறு இருக்கேன், வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்குங்க. எதிர் தரப்புலேருந்து பேசின பொண்ணும், நான் தாம்மா பொண்டாட்டி, 2 குழந்தைங்க இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்குங்க. கடைசியில் வாக்குவாதம் முற்றி போய் கடைசியில் பார்த்தா 2 பெண்களையுமே இந்த பீகார் பையன் வந்து ஏமாற்றிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டாங்க, அங்கிருந்து வரவே இல்லை. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அன்றைய நாள் இரவே எழுதிட்டு, அதாவது லெட்டரில் எழுதி வச்சுட்டு, அந்த 4வது வீடு, இப்போ இவங்க பார்த்தாங்க ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னு சொன்னல, அந்த வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் தூக்கு போட்டு தொங்கிடுச்சுங்க. 2 நாட்கள் கழித்து தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களே தெரிஞ்சுங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு போட்டு தொங்கின காலகட்டத்தில், அந்த 4 வீட்லேயுமே வாடகைக்காக ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்படி தூக்கு போட்டு தொங்கினதுக்கு பின்னாடி பக்கத்து வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு 2 நாளாக கதவை திறக்காத காரணத்தினால அப்புறம்தான் வந்து இவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்கு. லைட்டாக துர்நாற்றம் வேறு அடிச்சிருந்துருக்கு. பொதுவாகவே இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்கார பொண்ணு, மற்ற 3 ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ மேக்ஸிமம் பேசவே பேசாதாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து கதவை பூட்டிகிட்டே தான் இருக்க மாட்டேங்குது. 2 நாள் அதனால தான் விட்டுட்டாங்க. சரி, வீட்டுக்குள்ளேயே இருப்பா, வீட்டுக்காரர் வராதனால அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. ஸோ 2 நாட்கள் கழித்து நாற்றம் அடித்த உடனே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவல்துறை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, பாடியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போது தான் அந்த லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெட்டர் மூலியமாக அந்த பையனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி அவனை எடுத்து போய் வழக்கு, அதாவது காவல்துறை வழக்கு எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு. ஸோ அதற்கு பின்பு இந்த சம்பவம் நடந்த பின்பு அந்த காம்பவுண்டில் இருந்த மற்ற 3 குடும்பங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்த காரணத்தினால ஒவ்வொருத்தராக காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 6 மாத காலகட்டம் தற்போது வரைக்கும் யாருமே வாடகைக்கே வரல. நீங்கள் தான் வந்திருக்கீங்க, இப்போ பார்த்தா 4வது வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அந்த அடையாளம்லாம் பார்த்தா அந்த தூக்கு போட்டு கன்சீவாக இருந்து இறந்து போன அந்த நார்த் இந்தியன் பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ராகவனுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அதற்கடுத்ததாக அந்த பக்கத்து வீட்டு காம்பவுண்டுடைய பெண்மணி, ஏமா நீயும் அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொல்கிற, ஸோ தயவு செய்து இந்த காம்பவுண்டை காலி பண்ணிவிட்டு போயிருங்க, உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து காம்பவுண்ட் அந்த பெண்மணி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பின்பு இந்த பெண்மணி இந்த விஷயத்தை சொன்ன பின்பு ராகவனுடைய மனைவி அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நுழையிலீங்க, அந்த துணி துவைக்கிற கல் இருந்துச்சு இல்லையா, அதற்கு பக்கத்திலேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்திருக்காங்க தன்னுடைய கணவன் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. கணவன் கரெக்டாக 8 மணிக்கு வர்றாருங்க. 8 மணிக்கு வந்த உடனே பதட்டத்தோடு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ராகவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாரோ உன்னை தப்பாக சொல்லியிருக்காங்க, நானும் தானே பார்த்தேன் வாடகைக்கு வரும்போது அந்த 4வது வீட்டில் அந்த பொண்ணு வந்து நம்மளை பார்த்துட்டு உள்ளே போச்சே, ஸோ கண்டிப்பாக அந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட யார் சொன்னது, அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு தன்னுடைய மனைவியோடு போய் கூப்பிட்டு போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பக்கத்து காம்பவுண்டில் இருந்த ஒட்டுமொத்த குடும்பங்களும் சேர்ந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, இது உண்மைதான், அந்த 4வது வீட்டில் நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக ஆவி தான், ஆன்மா தான், அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதமாச்சு யாருமே இல்லை, நீங்கள் எப்படி பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு பின்பு என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரியலீங்க. அந்த காரணத்தினால ராகவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள், இவங்களுடைய மனைவி கொஞ்சம் பலவீனமான ஆள், மனசளவில் கொஞ்சம் பலவீனமான பயந்த சுபாவம் எடுக்கிறவங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு 1 நாள் மட்டும் எப்படியாவது சமாளித்து தூங்கிடலாம், காலையிலேருந்து வேறு ஒரு வீட்டை பார்த்து, வாடகைக்கு வீட்டை பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தி அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வர்றாருங்க. நான் இருக்கேன்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து புதுசு, பக்கத்து காம்பவுண்ட்லாம் போய் படுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஸோ அந்த வீட்லேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு இந்த ராகவன் மற்றும் அவங்களுடைய மனைவி சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறாங்க. அற தூக்கம் தான் இருக்குது, பயத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க.
கரெக்டாக ஒரு மணி 1:30 இவங்களுக்கு மறுபடியும் இந்த ராகவனுடைய மனைவிக்கு யூரின் வருதுங்க. ஏங்க எனக்கு யூரின் வருதுங்க, பாத்ரூம் போகணும், பயமாக இருக்குது, நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் எந்திரிச்சு போகிறாங்க. போகும்போதே அந்த லாஸ்ட்டு அந்த காம்பவுண்டுடைய லாஸ்ட் டெட்டெண்டு வீட்டை அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போது எதுவுமே இல்லை. பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த பெண்மணி திரும்பி வர்றாங்க. ராகவன் வந்து இங்கிட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிச்சுட்டு இருக்காரு. அந்த சைடு, அதாவது கேட்டை பார்த்துட்டு, இந்த லாஸ்ட்டு 4வது வீட்டினுடைய அந்த இடத்த பார்க்கல. ஸோ திரும்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கதவை, பாத்ரூம் கதவை திறந்துட்டு ராகவனுடைய மனைவி அந்த கடைசி இடத்த, அதாவது அந்த 4வது வீட்டினுடைய வாசப்படியை பார்த்து அப்படியே விரைச்சி அதிர்ச்சியான மாதிரி நிற்கிறாங்க. அதை பார்த்த ராகவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வாசப்படியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குங்க. வித்தியாசமான முறையில், அதாவது முகம் மட்டும் தெரியல, கீழே தலையை குனிஞ்சு இப்படி கீழே உட்காந்து அழுத அப்படி அழுவாங்க, அந்த மாதிரி அழுதுருக்குங்க. அதற்கு பின்பு இவங்க வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. திருநீர், அதாவது சாமி படத்தில் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்து அந்த கதவுக்கு பக்கத்தில் கோடு மாதிரி போட்டு சாமியை வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில், ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அழுகிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இவங்களுடைய கதவு பக்கத்தில் வருதுங்க. கதவு பக்கத்தில் வந்த உடனே ரெண்டு தட்டு, அதாவது யாரோ ஆள் தட்டின மாதிரி இப்படி தட்டும் அந்த மாதிரி தட்டியிருக்குங்க. இவங்களுக்கு ஏற்கனவே உச்சகட்ட பயத்தில் தான் இருக்காங்க, வேர்த்து விறுவிறுத்து போய். இப்படி கதவை தட்டின உடனே ராகவனுடைய மனைவி அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க பயத்திலேயே, அதாவது வீட்டுக்குள்ளேயே. அதற்கு பின்பு ராகவனுக்கு ஒன்றுமே பொருளிங்க. வேக வேகமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை வேகமாக திறக்கிறாருங்க. திறந்து பார்த்தா அந்த அழுகிற சத்தம் எதுவுமே இல்லை. மனைவி மேலே தண்ணியை தெளிக்கிறாருங்க. மனைவி வந்து மயக்கம் தெளிஞ்சிட்டாங்க தண்ணி தெளித்த உடனே, ஆனால் நார்மலாக இல்லைங்க. அவங்க ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டாங்க. சரி தூங்கட்டும், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை தூங்க வச்சுட்டு இவர் விடிய வரைக்கும் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனைவி கிட்ட, உன்னுடைய அம்மா வீட்டில் போய் இரு, 2 நாளுக்குள்ளே நான் வீடு பார்த்துறேன், அப்புறம் இந்த வீட்டை பொருட்கள் எல்லாம் காலி பண்ணிக்கலாம், நான் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அப்போதும் கூட இந்த சம்பவம் நடந்த பின்பு ராகவனுடைய மனைவி ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, ஏதோ பயந்த மணிக்கே இருக்காங்க. சரி இந்த சம்பவத்து இப்படி நடந்ததுனால தான் இப்படி பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பெருசு எடுத்துக்காமல், அங்கேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்கே அப்படின்னா, செங்கப்பள்ளி தாண்டி கொஞ்சம் தூரங்க, திருப்பூர்ந்து செங்கப்பள்ளி, செங்கப்பள்ளி தாண்டி ஒரு கிராமம் மாதிரி, அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு ராகவன் வந்து கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு வீடுகள் தேடிட்டு இருந்திருக்காருங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவருடைய ரூம்லேயே ஒரு நைட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அன்றைய இரவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் ஸ்டே பண்ணுறாருங்க. கரெக்டாக 12:00 1 மணி இருக்குங்க, இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க. ஒய்ஃப் எடுத்து போய் அங்கே தான் விட்டுருக்காங்க, நான் தூங்கிட்டு இருந்த மாப்பிள்ள, திடீர்னு பார்த்தா சேர் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, எந்திரிச்சு பார்த்தா இப்போ தூக்கில் தூங்கிட்டா, ஆனால் ஒன்றும் ஆகலை மாப்பிள்ள, காப்பாற்றிட்டோம், நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. ராகவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. பக்கத்தில் ஃப்ரெண்டோட ரூமில் தான் இருக்காரு. ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டு, அதாவது நைட்டு 12 மணிக்கு அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. போயிட்டு மனைவி கிட்ட ஏன்டி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனைவி வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், ராகவனுடைய மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போகும்போதே கன்சீவாக தாங்க இருக்காங்க, 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த இறந்து போன பெண்மணியும் கர்ப்பிணியாக தான் இருந்திருக்காங்க, 4 மாதமும் 5 மாதத்துலையோவை தான் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போய் பார்த்த உடனே மனைவி வந்து அப்படியே தான் இருக்காங்க. கூட வந்த ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது இந்த மெயில் அனுப்புனார் இல்லையா சத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் கூட போனது. இவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி, இப்படியெல்லாம் நடந்துச்சுடா, இப்படி பண்ணுறாடா, எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பயந்து போய் இப்போ தூக்கில் ஏன் தொங்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் சத்தியன் சொல்லியிருக்காரு. அப்போது தான் சத்தியன் சொல்லியிருக்காரு, இது சீரியஸாக வந்து எடுக்காமல் அப்படியே விடக்கூடாது, திருப்பூர் மாநகரத்தில் தனக்கு தெரிந்த ஒரு தர்கா இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியன் வந்து ராகவனுக்கு அறிவுரை கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி அன்றைய இரவு முழுவதும் அப்படியே இருந்து காலையில் 5:30 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த தர்காவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தர்காவுக்கு போன உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா சில பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அந்த மசூதியில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருங்க. நீங்கள் போன வீட்டில் ஒரு துஷ்ட ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மானால் உங்களுடைய மனைவி வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு அந்த தர்காவில் இருந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க, குழந்தை நல்லா இருக்கான்னு போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அப்படி சொல்கிறாருன்னு, ஏன் சாமி ஏன் சாமின்னு கேட்குறாரு, இல்லைங்க நீங்கள் போய் எடுத்து பார்த்துருங்கன்னு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு அப்படியே போய் திருப்பூரில் ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து இறந்துருச்சுங்க, ஹார்ட் பீட்னு சொல்லுவாங்கள்ல ஸ்கேனில், ரிப்போர்ட்டில் தெரியும், ஹார்ட் பீட் வந்து சுத்தமாகவே நின்றுச்சு. ஸோ அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ அதற்கு முன்பு ராகவனுக்கு ஒன்றுமே புரியலிங்க, போயிட்டு அபார்ட் பண்ணி மனைவியை கொண்டு போய் மறுபடியும் அவங்களுடைய அம்மா வீட்டிலே விட்டுறாரு. இவரும் வேலைக்கு போகாமல் அங்கேயே தான் இருந்திருக்காரு. 2-3 நாட்கள் பார்த்துருக்காங்க. 3 நாட்கள் முடிஞ்சு கொஞ்சம் ஓரளவு உடம்பு வந்து நார்மலானதுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த தர்காவுக்கு கூப்பிட்டு போய்
அந்த நபர் இருப்பார் இல்லையா, தர்காவில் இருக்கக்கூடிய நபர், சில பூஜைகள்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை விரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த தர்காவுக்கு போயிட்டு அந்த ஆன்மாவை ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்பு ஒரு 2-3 நாட்கள்லேயே அவங்களுடைய மனைவியை அவங்களுடைய அம்மா வீட்லேயே விட்டுட்டு திருப்பூர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேலைக்காக வந்துட்டாருங்க. அப்படி வேலைக்கு வந்து ஒரு வார காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் வருது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய மனைவி தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. அவங்களுடைய மாமியார் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எதற்காக இறந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஆனால் சத்தியம் என்னன்னு சொல்லி முடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தர்காவுக்கு போயிட்டு ஆவியை வந்து நாங்கள் விளக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து தூக்கு மாட்டுவதற்காக அந்த ஆன்மா தான் வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விட்டுச்சா, அல்லது தன்னுடைய குழந்தை வந்து அபாசம் நாய் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தூக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பிரதர். உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியுமோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. எனக்கும் ஒரு ஐடியா கிடையாது இதில் என்ன அப்படின்னா ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது பிரதர். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து ஆன்மாவை விளக்கி விட்டேன், அந்த ஆன்மானால் இறந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசூதியில் இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். தனக்கு முதல் குழந்தை வந்து இப்படி அபாசன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் கூட தூக்க மாட்டியிருக்கலாம், அல்லது அந்த ஆன்மாவினுடைய தூண்டுதலின் பேரிலும் கூட அந்த பெண்மணி இறந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட ஒரு தவறான இடத்துக்கு வாடகைக்கு போய் 1 அல்லது 2 நாட்களில் திரும்பி வந்தும் கூட அங்கிருந்த அந்த ஆன்மா விடாமல் அந்த பெண்மணியையும் குழந்தையையும் காவு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது பிரதர். இன்றைய நிகழ்ச்சியில் 2 சம்பவங்கள் பார்க்குறதா இருந்தாங்க. ஆனால் ஒரு சம்பவமே கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலே போயிருச்சு. இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலே போட்ட வீடியோஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது டூரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அந்த காரணத்தினால 2வது சம்பவமான திருவாரூரில் நடந்த அந்த அமானுஷ திகில் சம்பவத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. இன்று நீங்கள் பார்த்த திருப்பூரில் நடந்த அந்த அதிபயங்கர சம்பவம் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம காணொலிக்கு கீழ் உள்ள லைக் பட்டனை தட்டி விட்டு முடிஞ்சா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். அதன் மூலிமா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.